சென்னை மாநகராட்சியில் கட்டடக் கழிவு கொட்டும் வாகனங்களை பறிமுதல் செய்யப்படும் என மாநகராட்சி கமிஷனர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் சாலையோரத்தில் கட்டடக் கழிவுகளை கொட்டும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். சென்னை பெருங்குடி, குப்பை கிடங்கு மற்றும் சேத்துப்பட்டு சிஎன்சி பயோகேஸ் ஆலை உள்ளிட்ட இடங்களில் மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு செய்துள்ளார். அதன்பின் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்திருக்கிற பேட்டியில், பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் குவிந்துள்ள 34.02 லட்சம் கனமீட்டர் குப்பை பயோ மைனிங் முறையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகள் 70% முடிந்துள்ள நிலையில் வரும் 2024 ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்படும். அதேபோல் கொடுங்கையூர் குப்பை கிடங்கும் 650 கோடி ரூபாய் மதிப்பில் பயோ மைனிங் முறையில் அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளது. சென்னையில் தினசரி 52 லட்சம் கிலோ குப்பை சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதில் 60% முதல் 70% வரை குப்பை பிரித்து வழங்கப்பட்டு மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. வருங்காலத்தில் வீடுகளிலேயே 100% குப்பை பிரித்து பெற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. சேத்துப்பட்டு மாதாவரம் ஆலைகளில் பயோகேஸ் தயாரிக்கும் பணி துவங்கப்படும் எனவும், சாலையோரங்களில் கட்டடக் கழிவுகள் கொட்டுபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதாகவும், மேலும் குப்பை கொட்டுவோர் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.